ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம செய்யும் போது இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறோம், தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வந்து கட் பண்ணாதீங்க, முழுசாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்குறோம், தேங்காய் போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காயில் நான் பாதி துருவி போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் போடாமலும் செய்யலாம். நம்ம வறுத்து அரைச்சி செய்யும் போது தேங்காய் போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க. தேங்காய் வதங்கிடுச்சு, மசாலா பொடி பண்ணி வச்சுருக்குறோம். அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், கறி கழுவுன தண்ணியே இருக்கும், அதுலேயும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டால் தான் கறியில் வந்து நல்லா அதோடய ஃப்ளேவரெலாம் இறங்குங்க, அதனால தான் நம்ம இந்த டைமில் போட்டிருக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து 1-2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி வச்ச மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கல்பாசி 1 பீஸ் எடுத்து வச்சுருக்குறோம், கல்பாசி போட்டுக்கலாம். அந்த கல்பாசி போடும் போது மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால் கல்பாசி கண்டிப்பாக போட்டுக்குங்க. இப்போ வதக்கி வச்ச மசாலா எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மசாலாவை. இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம், அதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு மசாலா எடுத்து வச்சுட்டேன். இது வந்து மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்காக நம்ம 6 விசில் விட்டுருந்தோம், வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ மட்டன் 1/4 அளவு வெந்துருச்சு. நம்ம மசாலா ஊற்றி மட்டன் வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும் மட்டனை. நீங்கள் குக்கர்லேயே வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே மசாலா ஊற்றி வேக வைக்கலாம். நான் வந்து மண் சட்டியில் வைக்க போகிறேன். இப்போ குக்கரில் இருக்கிறத நான் மண் சட்டியில் மாற்றிக்கிறேன். மண் சட்டியில் மாற்றினதுக்கப்புறமே வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது, அந்த மசாலாவை இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஊற்றியாச்சு, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியமாக வேணும்னா தண்ணியோட அளவு கம்மி பண்ணிக்கிங்க. முதல்ல மட்டன் வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிரும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போய் மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மட்டனை தனியாக எடுத்து நம்ம மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நம்ம கறியெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ கறியெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து வறுத்து அரைச்சி செஞ்சனால இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அடுத்தது நம்ம மட்டன் சுக்கா செய்ய ரெடி பண்ணிக்கலாம். மட்டன் சுக்கா செய்யறதுக்கு ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்ச அதே மசாலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயை வச்சிட்டோம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். அதனால் நான் இப்போ சேர்க்கல. நீங்கள் வந்து மசாலா அரைக்கும் போது இஞ்சி பூண்டு சேர்த்தாட்டி இந்த டைமில் சேர்த்துக்கிங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மூடி போட்டு வைக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ மல்லித்தலை எடுத்து வச்சுருக்குறோம். மல்லித்தலையை போட்டுக்கலாம். அடுத்து மட்டன் ரசம் வச்சுக்கலாம். அதுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம். அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம். அடுத்து ஜீரகம், மிளகு, பூண்டு வந்து நம்ம தட்டி வச்சுருக்குறோம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா ரசம் நல்லா நரைச்சி வந்துருச்சு. நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மட்டன் ரசம் எல்லாமே வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.